கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது உன்னை நிச்சயம் உயர்த்தும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பேசிக் லெவல் கிளாஸஸ் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் தரேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது டபுள் ஸ்டாண்ட்ஸு சில்க் த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலையே ஒரு லாக், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி செயின் ஸ்டிச். இந்த லாக்கை போட்டுட்டு அப்படியே இந்த செயின் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட மிடலில் ஒரு லாக் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு. நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள், செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து, அதுதான் பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின் குட்டி லாக் அதை போட்டோன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி நாட்டு வந்து விழுவோம். அதுதான் வந்து இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு. இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஷேப்பில் வேணாலும் இந்த ஸ்டிச்சஸை நம்மளால் போட முடியும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் எடுத்து, சாரி இமேஜ், டிஃப்ரெண்ட்டான இமேஜாக எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நெக் பார்ட்லலாம் வந்து பேக் நெக் போடுறீங்களா, அதுக்கெல்லாம் பார்டராக கூட இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் பாருங்கள், செயின் ஸ்டிச்சு போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அகைன் ரிவர்ஸில் வந்து அகைன் ஒரு லாக் எடுத்து த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். இது இவ்வளோ பெரிய செயினாக தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டு கூட நம்மளால் பேக் செயின் போட முடியும். பாருங்கள், குட்டியாக ஒரு செயின் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு லாக், ஆல்ரெடி போட்ட அந்த செயினுக்கு நடுவில் அகைன் ஒரு லாக், அவ்வளோதான். இப்போது இவ்வளோ பெருசாக தான் நம்ம பேக் செயின் ஸ்டிச்சை போட முடியுமானா, அது கிடையாது. நம்ம சின்ன செயினாக போட்டு கூட நம்மளால் பேக் செயின் ஸ்டிச்சை போட முடியும். செயின் ஸ்டிச் ஒரு குட்டி லாக்கு, அகைன் ரிவர்ஸில் வந்து ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். இதை போட்டுட்டு என் நாட் போடும்போது இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இதை அப்படியே என் நாட் போட்டுக்குங்க. இந்த இடத்துல திரும்ப நீங்கள் வந்து குட்டி லாக் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு செயின் மட்டும் போட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லாக்கு, அகைன் ரிவர்ஸில் வந்து இங்கே ஒரு லாக்கு, லாக் போட்டுட்டு அப்படியே அந்த த்ரெட்டை அடுத்து இப்படி கொண்டுட்டு போயிடும். செயின் ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு லாக்கு ரிவர்ஸில், அப்படியே ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு லாக்கு, அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு போயிடும். இதுதான் இதே பேக் செயின் ஸ்டிச்சை வந்து பீட்ஸை வச்சு கூட நம்மளால் போட முடியும். அது எப்படின்னு இப்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் நீங்கள் இப்போ பீட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் ஒரு டிசைன் நீங்கள் வந்து பேக் செயின் ஸ்டிச்சில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை போட்டு காட்டுறேன். பீட்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை என்னால் போட்டு பார்க்க முடியும் இப்போ அப்படின்னா, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குங்கிறதுக்காக நான் இதை போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. ஸோ செயின் ஸ்டிச்சுக்கான ஷேப் என்ன அப்படின்னா, நான் வந்து குட்டியாக வரைஞ்சி காட்டுறேன். எல்லா ஷேப்ஸுமே வந்து நான் சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஸ்மாலாக போட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டுக்குங்க. ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் மாதிரி போட்டுட்டு இப்படி இந்த நெக்கு, இதுலேயும் வந்து நீங்கள் பேக் செயின் ஸ்டிச் தான் போடணும். இதில் ஃபுல்லாக இந்த எல்லா லைன்ஸ்லேயுமே வந்து பேக் செயின் ஸ்டிச் தான் போடணும். இது நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணி போட்டுக்கலாம், இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி
இப்படி ஒரு U மாதிரி உள்ள ஷேப், சாரி இப்படி U மாதிரியோ இல்லை ஒரு பாட் மாதிரியோ, பாட் நெக் மாதிரி கூட போட்டுக்கோங்க, யூ மாதிரி கூட வேணாம், பாட் நெக் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவெல்லாம் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா, இது வேணாச்சு அகைன் போட்டு காட்டுறேன். பாட் நெக் மாதிரி இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று இந்த மாதிரி வந்து பாட் நெக்கில் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டலை, நீங்கள் வந்து ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சு, என் நாட்டு, டபுள் செயின் ஸ்டிச் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஷேப்ஸ்லாம் வந்து கஷ்டமான ஷேப்பாக இருந்துச்சுன்னா நான் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் நீங்களே யோசித்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எங்கெங்கே எப்படியெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகணுங்கிற ஐடியா கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டு காட்ட சொல்லி வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த ஷேப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வந்து இன்னொரு டைப்பில் போடலாம், இதே தான். இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனாக எப்படி போடலாம் அப்படி, கிராண்டாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது த்ரெட்டில் எடுத்தாச்சு, நெடில் ஒரு செயின் ஸ்டிச், குட்டி லாக், அகைன் ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாக். இந்த லாக்கை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீட்ஸை இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் போட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு செயின் லாக், அகெயின் பேக் லாக், பேக் லாக் போட்டுட்டு பீட்ஸை இதில் லோட் பண்ணி அகைன் செயின் ஸ்டிச். நார்மலாக நம்ம போட்டுற அதே பேக் செயின் ஸ்டிச் தான் போட்டோம், அதில் போட்டுட்டு பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச்சஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியும் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு வந்து இந்த பேக் செயின் ஸ்டிச் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஷேப்ஸையும் ட்ரை பண்ணி பின் முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜ், நல்ல இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணி போடுங்க. இதுக்கு மாடல் இமேஜ் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம சேனல்லே இருக்குது, ஆரி மாடல் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு, ப்ராக்டிஸ் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.